Today we are going to see part 7 exercise 8.2. So exercise 8.1 over 8.2 la first sum mudichitom. Part 7 la ipo second and third sum paakaporam. So in variable separable method x la or pakkam y la or pakkam irukum. So cos squared x dy equal to the plus answer irukum. Minus variable separable method first step is that ஒரு டேர்ம் இந்த பக்கம் வச்சுக்கணும் then another term you bring that side then dy y எல்லாம் ஒரு பக்கம் கொள்வார் dy by y equal to minus e power tan x dx bring cos squared x to the denominator now dy by y equal to cos squared x numerator கொள்வோம் e power tan x into secant square x dx now integrating on both sides before that you put நம்ம tan x இப்ப e power வந்துச்சுனாவே அந்த e power இருக்கிறத something நம்ம t யோ இல்ல வேற ஏதாவது வச்சுக்கணும் so put tan x equal to t here we write tan x t so put tan x equal to t அப்ப tan x னுடைய differentiation secant square x அது நமக்கு தெரியும் so secant square x dx equal to dt அல்லது dt by dx equal to dx அதாவது tan x equal to t t னுடைய differentiation என்ன dt by dx differentiation of t with respect to x differentiation of t with respect to x with respect to x என்ன tan x இருக்கனால with respect to x tan y இருந்தா with respect to y tan z இருந்தா with respect to z so இங்க என்ன வேரியபிள் வருதோ அந்த வேரியபிள் தான் நமக்கு டினாமினேட்டர்ல வரும் இங்க வர்றது நியூமரேட்டர் வரும் tan x உடைய டிஃபரன்சியேஷன் என்ன secant square x இதுதான் நம்ம சேர்த்துல எழுதிருக்கோம் சோ இப்போ இந்த secant square x dx இருக்கு இங்கேயும் secant square x dx இருக்கு நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிக்கோம் dy by y equal to minus e power tan x நம்ம என்ன எடுத்துட்டோம் tan x t அப்படின்னு எடுத்துட்டோம் இந்த secant square x dx க்கு பதிலா you can write dt இந்த இடத்துல என்ன வேரியபிள் வருதோ அதே தான் இங்க வரும் இங்க t வந்தா இங்க t தான் வரும் மாத்தி இருந்தா நமக்கு இன்டகிரேட் பண்ண முடியாது now integrating on both side so 1 by y னுடைய integration log y அது நமக்கு தெரியும் 1 by y integration of dx by x equal to log x integration of dx by x equal to log x so in the same way we can write log y minus e power t kena e power t na integration of e power x dx equal to e power x so e power t now we change the t value so equal to மைனஸ் டி என்ன எடுத்துட்டோம் டான் எக்ஸ் பிளஸ் சி இந்த இடத்துல என்ன இருக்கு லாக் ஒய் இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு ஸோ லாக் ஒய் பிளஸ் மைனஸ் இதை கொண்டு பிளஸ் இ பவர் டான் எக்ஸ் ஈக்குவல் டு சி ஸோ யூசிங் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் வி ஆர் சால்விங் த கிவன் given sum இந்த இடத்துல மைனஸ் இந்த பக்கம் வரப்போ பிளஸ் ஆயிடும் நவ வி செக் தி ஆன்சர் ஃபார் தி செகண்ட் ஒன் log y plus e power tan x equal to c so this one correct next third sum கொடுத்திருக்கு இந்த dy ஐ உள்ள கொண்டு வரோம் so x square dy minus y x square dy plus y square dx plus x y square dx
நவ் இங்க x ஸ்கொயர் காமனா இருக்கு இல்லையா, சோ x ஸ்கொயர் காமனா எடுத்துட்டீனா இந்த இடத்துல 1 இருக்கு. இந்த dy நம்ம காமனா எடுத்துக்கலாம், 1 மைனஸ் y x ஸ்கொயர் காமனா எடுத்துட்டோம், இங்க இருக்கிற x ஸ்கொயர் காமனா எடுத்துட்டோம், dy நம்ம இதை பண்ணிக்கலாம். x ஸ்கொயரும் காமனா எடுத்துட்டோம், dy யும் காமனா எடுத்துட்டோம். சோ இன்சைடு இங்க எல்லாமே எடுத்துக்கப்போ இந்த பிளேஸ்ல 1 மைனஸ் y dy பிளஸ் இங்க y ஸ்கொயர் காமன் எடுத்துக்க, தென் யூ ஆர் ரைட்டிங் dx யும் காமன் எடுத்துக்க. சோ இந்த பிளேஸ்ல என்ன இருக்கும், 1 பிளஸ் x ஈக்குவல் டு 0. சோ x ஸ்கொயர் 1 மைனஸ் y dy ஈக்குவல் டு, இது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல ரெண்டு டேர்ம்ஸ் இருந்தா ஒரு டேர்ம் இங்க வச்சுட்டு இன்னொரு டேர்ம் நெக்ஸ்ட் டேர்ம் கொடுக்குறேன். சோ மைனஸ் y ஸ்கொயர் 1 பிளஸ் x dx. சோ ஒரு டேர்ம் இந்த சைடு இன்னொரு டேர்ம் அந்த சைடு. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் y எல்லாம் ஒரு சைடு x எல்லாம் ஒரு சைடு. சோ 1 மைனஸ் y dy இந்த y ஸ்கொயர் வி பிரிங் இட் டவுன் பை y ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பிளஸ் x dx பை இந்த x ஸ்கொயர் அந்த சைடு பை x ஸ்கொயர். சோ இது நம்ம அப்படியே எழுதிக்கலாம். சோ y டேர்ம் உள்ள ஒரு பக்கம், x டேர்ம் உள்ள ஒரு பக்கம். நவ் தனித்தனியா எடுத்துக்கோம், 1 பை y ஸ்கொயர் மைனஸ் y பை y ஸ்கொயர் இருக்கும், 1 பை y மட்டும் வரும், ஏன்னா ஒரு y கேன்சல் ஆயிடும். தென் dy ஈக்குவல் டு மைனஸ் 1 பை x ஸ்கொயர், ஒரு x ஒரு x கேன்சல் ஆகி 1 பை x இதுல dx. நவ் இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடு நம்ம என்ன பண்ண போறோம், இன்டெகிரேட் பண்ணோம். இப்ப இன்டெகிரேஷன் ஆஃப் x ஸ்கொயர் ஆர் x பவர் n dx ஈக்குவல் டு x பவர் n பிளஸ் 1 பை n பிளஸ் 1, இது நமக்கு தெரியும். சிமிலர்லி இன்டெகிரேஷன் ஆஃப் சப்போஸ் 1 பை x ஸ்கொயர் இருக்கு, 1 பை x ஸ்கொயர் x ஸ்கொயர் யூ டேக் டு தி நியூமரேட்டர், அப்ப என்ன ஆகும், பவர் வந்து மைனஸ் வரும். இங்க dx டினாமினேட்டர்ல இருக்கிற 2 வை நியூமரேட்டர் கொண்டு போனா பவர் மைனஸ் 2. அப்ப ரைட் இந்த சேம் ஃபார்முலா இந்த மெத்தட் அப்ளை பண்ணோம்னா x பவர் மைனஸ் 2 பிளஸ் 1 பை மைனஸ் 2 பிளஸ் 1. சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு x பவர் மைனஸ் 1 பை மைனஸ் 1. இந்த மைனஸ் பிளஸ் ஆகும்னா யூ பிரிங் இட் டு தி டினாமினேட்டர். சோ இவ்வளோ ஸ்டெப் நம்ம செய்யறதுக்கு சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துனா யூ ரெடியூஸ் 1 பவர், இப்ப 2 அப்படிங்கிறப்ப 1 போட்டுக்கலாம், அப்புறம் இந்த இடத்துல மைனஸ் 8 போட்டுக்கலாம். சப்போஸ் 3 அப்படின்னு வந்ததுன்னா 2 வந்து அதோட நம்பர் மேல வரும், அது இப்ப சொல்ல வேண்டாம் கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ 2 அப்படிங்கிறது மட்டும் இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். சோ இது ஆஸ் இட் இஸ் நம்ம இங்க எழுதுறோம். சோ மைனஸ் இவ்வளவு ஸ்டெப் நீ இந்த இடத்துல எழுதிட்டு இருந்தா கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ அதை நம்ம சைட்ல செஞ்சு பார்த்துட்டு we are writing minus 1 by y, minus kandipa varum, then minus 1 by y na log, 1 by x na log x, so 1 by y ki log y equal to minus integrate pandrappo and integrate symbol vandu eduthanum idathla enna varum in the same way same method, so minus 1 by x inga enna varum log x பிளஸ் சி, சிக்கு மேல நம்ம லாக் சி போட்டுக்கலாம், லாக் வர்றதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுக்காக சிம்பிள் சி போடுறதுக்கு இங்க மைனஸ் காமனா எடுத்துக்கலாமா, மைனஸ் காமனா எடுத்தீங்கன்னா 1 பை y பிளஸ் லாக் y ஈக்குவல் டு திரும்ப டி வைல எடுத்துட்டு கூடாது, இன்டெகிரேட் பண்ணிட்டோம். சோ இந்த இங்க மைனஸ் காமனா எடுத்துட்டோம், இங்கே கேன்சல் பண்ணிடலாம், இந்த மைனஸ் இந்த காமனா எடுக்கிற மைனஸும் கேன்சல் ஆயிடும். சோ வி ஆர் ரைட்டிங் மைனஸ் 1 பை x பிளஸ் log x பிளஸ் log c. சோ இந்த இப்ப இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடல, ஒன் மோர் ஸ்டெப் பண்ண எழுதிக்கலாம். ஓகே ஓகே பி பெட்டர் ரைட்டிங் இந்த மைனஸ் அப்படியே எடுத்துக்கணும், இதை ஆசிட்டி செஞ்சிருக்கோம். இங்க லாக் இந்த இடத்துல சி,
இப்ப இந்த ஸ்டெப்ல இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல், இங்க இருக்கிற மைனஸ் தான் இங்க எழுதிருக்கோம், இந்த ரெண்டு மைனஸும் காமனா எடுத்துட்டோம். அப்ப இந்த மைனஸ் மைனஸ் என்ன நமக்கு கேன்சல் ஆயிடும். சோ யூ ரைட் த ரிமைனிங் ஒன் பை ஒய் பிளஸ் லாக் ஒய். இப்ப இந்த ஒன் பை இந்த மைனஸ் லாக் எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். சோ மைனஸ் ஒன் பை மைனஸ் ஒன் பை எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா பிளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க லாக் எக்ஸ். இந்த இடத்துல லாக் ஒய் இருக்கா, பிளஸ் லாக் ஒய் அண்டர் ரூட் பண்ணா மைனஸ் லாக் ஒய். இங்க இந்த இடத்துல லாக் த்ரீ இருக்கு. இந்த லாக் சி கூட மைனஸ் மாத்திட்டா கொஞ்சம் ஈஸி ஆகும். இந்த எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், கீழே எக்ஸ் ஒய் தென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு லாக். இந்த எக்ஸ் வந்து நியூமரேட்டர் இருக்கு, அப்ப எக்ஸ் எடுத்துட்டு இதை கூட மைனஸ் மாத்திட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நமக்கு ஒய்யும் எக்ஸும் கீழே, ஒய்யும் சியும் கீழே வந்து, அப்ப நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரதுக்கு ஈஸியா இருக்குங்கிறத இந்த பிளஸ் வந்து மைனஸ் மாத்திட்டோம். y by xy equal to x by y c. So which implies இதுல மேல கொண்டு வந்து x equal to இந்த ஆன்சர் கரெக்ட் ஆயிடும் y c then e power x plus y by xy இதுதான் ஆன்சர். எட்ல பா கன்வீனியன்ட் இந்த பிளஸ் லாக் c நம்ம மைனஸ் லாக் c அப்படிங்கறதாம். எல்லா இடத்துலயுமே திடீர்னு மாத்த கூடாது, எல்லா இடத்துலயுமே நம்ம லாக் மைனஸ் லாக் சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஒன் பை சி அப்படின்னு வரும், அதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கோ. நீ கேல்குலேட்டர் கவனிக்க வேண்டியது இங்க லாக் இருக்குல்லையா, லாகை எக்ஸ்பெரண்டா மாத்துறோம். அப்ப இந்த லாக் ரிமூவ் ஆகும், இந்த இடத்துல பேஸ் வந்து நமக்கு இ வந்துடும். அப்புறம் இதை மேல கொண்டு வரும், கொண்டு வந்தீங்கன்னா சால்வ் வர்றப்போ இந்த இடத்துல எக்ஸ மட்டும் வச்சுக்கணும். ஒரு மீதி டேர்ம்ஸ் அந்த ரூம் முடிஞ்சது. இங்க இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு ஃபார்முலா, என்ன அது அந்த ஃபார்முலா சைன் இருக்கு. இந்த லாங் ஸ்டெப் நம்ம எழுதிட்டு இருக்க வேண்டியது ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் வந்த சைன் சேஞ்ச் பண்ணி ஒன் பை எக்ஸ், சப்போஸ் பவர் த்ரீ பவர் ஃபோர் எல்லாம் வந்தா அது அந்த டைம் வர்றப்ப அது சொல்லும். தேங்க்யூ.